எல்லாத்துக்கும் வணக்கம். வெண்டவத விவசாயம் பண்ணணும்னு சொல்லி வெண்டவத வாங்கறதுக்கு உரக்கடைக்கு போனேன். உரக்கடையில என்ன சொன்னாங்கன்னா, இந்த மயிர புடுங்கின கம்பெனி வெண்டவதைய தந்தாங்க. உரக்கடைக்காரர் என்ன செஞ்சு என்ன பண்ணாருன்னா, அந்த கம்பெனிக்காரருக்கு போன் நம்பர் தந்து எனக்கு போன் போட்டு பேச சொன்னாரு. அந்த கம்பெனிக்காரன் சொன்னா, எனக்கு வெள்ளச்செடி வருமா, அதாவது வெள்ளக்கூட்டம் வருமானு கேட்டதுக்கு, வெள்ளக்கூட்டம் வரவே வராது, அதாவது வெள்ளச்செடி வரவே வராதுன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து எனக்கு வெண்டவத வாங்கி போட்டுச்சினாரு. கிலோ 4000 ரூபா, 1.5 கிலோ விதை வாங்கி போட்டிருக்கேன். ஏழ்மரம் கப்பால்ல ஊனின 20 பக்கத்துல இருந்து வெள்ளச்செடி ஒண்ணுனா வந்து, அப்ப அந்த கம்பெனிக்காரர்கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கிலோமீட்டருக்கு அப்படித்தான் வரும் சொல்லி ஒன்னு புடி போடுச்சாரு, புடி போட்டேன். மறுபடியும் அது ஒரு மேனேஜர்னு சொல்லி வந்தாரு, வெள்ளச்செடிக்கு மருந்து அடிங்க. அந்த மயிரடிக்கு மயிர் எனக்கு தெரியாதோ, நான் தான் வெள்ளச்செடிக்கு மயிரடி பண்ணாதான் லூஸ் விதை வாங்கி போட்டிருப்போம்ல. நான் எதுக்கு 5000 ரூபா கொடுத்து நான் விதை வாங்கணும் கிலோ? இந்த இளவு கம்பெனி விதை வாங்கி போடாதுங்க. இந்த கம்பெனி பேர் இன்டிஜுவலுக்கு இப்படி வாசிக்க தெரியாது. இந்த மயிர் புடுங்க கம்பெனி தான். எந்த ஒரு விவசாயம் இந்த கம்பெனி விதையை வாங்கி போட்டுறாதீங்க. நம்பிக்கை கொடுத்து என்ன நம்பிக்கை பண்ண பையன் கட் பண்ணு.